ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஈவன். இனி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, உமாபுத்ரா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கும். இந்த குடோன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஆந்திரா பிரதேசில இருக்க பூமிரெட்டி பள்ளியில் தாங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10 இன்ச்லேருந்து பாத்தீங்கன்னா 8 அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல குத்துட்டு இருக்காங்க. 8 அடிக்கு மேல இருந்து 18 அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீட்டைல குத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா இங்க வந்து பார்த்து புக் பண்ணி எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல் குடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன மாடல் விநாயகர் இருக்காங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோட போகலாம். நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போது 4வது குடோன் போகலாங்க. ஓகேங்களா? நாலாவது குடோனுங்க, வாங்க இங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன மாடலில் இருக்காங்கன்ட்டு. வாவ், செமங்க, அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கம் சிவனப்பா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா. அற்புதமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது இந்த விநாயகரும். இந்த லைனு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே விநாயகர் தாங்க, இதே மாடல் தான். அழகாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் தாங்க. ஃபுல்லாகவே இந்த லைனு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. அதேமாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடல் விநாயகர், இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா இதே மாடல் தாங்க. நிறையவே இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம், அற்புதம். அடுத்ததாக இங்கே ஒரு மாடல் விநாயகர்லாம் இருக்காங்க. வாவ், பாருங்க செம்மையாக இருக்குது. சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார் இந்த விநாயகர். வா, சரியாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன். 5 தலை நாகம், தலைக்கு மேலே. அற்புதமாக இருக்குது இந்த விநாயகரும். வேறு லெவல், வேறு லெவல். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 தலை நாகத்தோடு இருக்க விநாயகருங்க, அற்புதமாக இருக்கார். இந்த பக்கம் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி விநாயகர். இந்த லைன் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன் விநாயகரோட நண்பர். அற்புதமாக குட்டியாக இருக்கார் மேலே நின்றுட்டு, கிரீடு மேலே. அப்படி இங்கே பார்த்தா இங்கே ஒரு மாடல், இது கொஞ்சம் சின்ன இதுவாக இருக்குங்க. 5 தலை நாகம், சின்ன விநாயகர், சின்னதாக இது பெருசாக தான் இங்கே இருக்குது. ஹைட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. பாம்பு வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்குது, பாம்புக்கு நடுவில் வந்து அமர்ந்திருக்காரு. தலைக்கு மேலே 5 தலை நாகம். இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே மாடல் தாங்க, ஓகேங்களா? நல்லாயிருக்கு. அடுத்து இங்கே பாருங்களேன், சிம்மாசனம் மேலே அமர்ந்திருக்காரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த லைனும் பார்த்திங்கன்னா, ஆமாங்க, இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதே மாடல் என்ன இதுங்க, இதே மாடல் தான், ஓகேங்களா? அற்புதம், அற்புதம். இந்த பக்கம் வந்து வேறங்க பாருங்களேன், பக்கத்தில் வந்து நந்தி அமர்ந்திருக்காது. நந்தி காளை மாடு, தலாப்பா கட்டிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பரில் பேக்ட்ராப். ஸோ அதே தாங்க, இதே மாடல் விநாயகர் தான் இந்த பக்கம், ஓகேங்களா? அற்புதம். அதே மாதிரி இந்த மாடல் விநாயகர் தாங்க இந்த ரைட் சைடு ஃபுல்லாக, ஓகேங்களா? நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், 2 கிருஷ்ணர் இருக்கார். ஒரு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து குனிஞ்சிட்டு, இன்னொரு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அவர் முதுகு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பானையில் வந்து இது இருக்குது வெண்ணெய், அது பார்த்தீங்கன்னா பறித்து இழுக்கிற மாதிரி. அற்புதமாக இருக்குங்க, செமல. இது பக்கத்தில் இது ஒரு மாடல் விநாயகருங்க, இது வந்து சூப்பராக இருக்குது, செம நல்லாயிருக்கு. அப்படியே வாங்க. ஆமாங்க, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாடல் தாங்க, ஒரே மாடல். இந்த லைன் ஃபுல்லாக வாங்க, அப்படியே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு விநாயகர் மாடல், சூப்பராக இருக்குது. அமர்ந்து இருக்காரு,
ஸோ இந்த பக்கம் ஆமாங்க, இந்த ரெண்டு பீஸ் மட்டும் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள். இந்த ரெண்டு பீஸ் இருக்குங்க ஒரு மாடல். ஆ, உள்ளே போக முடியல. இந்த விநாயகர் பாருங்களேன், பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மிகப்பெரிய காளை மாடு, விநாயகர் வந்து அமர்ந்திருக்காரு வண்டி மேலே. அந்த வண்டியை வந்து இந்த காளை மாடு வந்து இழுத்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா, சிவன் அப்பா, இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. அற்புதமாக இருக்குங்க இந்த விநாயகர் சிலை. பா, சரியாக இருக்குதுல்ல. இந்த சக்கரம், வண்டி, காளை மாடெலாம் ரியலாகவே இருக்குது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதே மாடல் தாங்க லெஃப்ட் சைடில், ஓகேங்களா? ஆமாங்க, இங்கே பாருங்களேன் ரைட் சைடும் அதே தாங்க. இந்த பக்கம் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா அதே தாங்க, ரெண்டு பக்கமும் ஒரே மாடல். அற்புதமாக இருக்கு. தோல் மேலே கை வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், செமல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு மயில், சிம்மாசனம் மேலே அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த லைனு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாடல் விநாயகர் தாங்க, நல்லாயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மேலே விநாயகருக்கு மேலே அந்த கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நின்றுட்டு இருக்காரு, புல்லாங்குழல் பூதர் மாதிரி. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் அமர்ந்திருக்கார் விநாயகர், அற்புதம். இந்த லைன் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா இதே ஒரே மாடல் விநாயகர் தாங்க. ஸோ அற்புதமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. பா, செம்மையாக இருக்குல்ல, நல்லா இருக்குங்க, உண்மையே சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு மாடல் விநாயகருங்க, அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, அமர்ந்திருக்காரு. இந்த லைனு ஃபுல்லாகவே இதே மாடல் தாங்க. கிரீடத்தில் பாருங்கள் பெருமாள், அற்புதம், அற்புதமாக இருக்கு. அழகாக இருக்கார் விநாயகர். உண்மையிலே சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பினாலும் விநாயகர் ஃபுல்லாக, ஓகேங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி சுற்றி விநாயகருங்க. இப்போ அப்படியே நம்ம பக்கத்து குடோன் போகலாங்க, ஓகேங்களா? பக்கத்தில்ங்க எதிரில் ஒரு குடோனுக்கு, பெரிய குடோன்னு, பெரிய பெரிய விநாயகர்லாம் இருக்காங்க, அங்கே போய் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வாங்க போகலாம். ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாடலே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எதிர் குடோனில் பார்த்தோம், அதே மாடல். ஸோ இப்போ இருக்கிற, இப்போ பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குங்க, இதே மாடல் தான், அற்புதமாக இருக்குது. இது பாருங்களேன், அமர்ந்திருக்காரு. அப்பா அடி, இந்த ஒரு பீஸ் பாருங்களேன், பெரிய விநாயகருங்க. தும்பிக்கையே பார்த்தீங்கன்னா அப்படி மூணு சுற்று சுற்றின்னு இருக்குது. இங்கே உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இடுக்கட்டாக இருக்குது, உள்ளே போக முடியல. இந்த விநாயகர் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது, பெரிய விநாயகர். தும்பிக்கை பாருங்களேன், இவ்வளோ பெருசு இருக்குது தும்பிக்கையே, மூணு சுற்று சுற்றின்னு இருக்குங்க. கையில் பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்கு. அப்படியே வந்து ரேண்டமாக அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க, ஓகேங்களா? இந்த விநாயகர் பார்த்தோம் அங்கேவே, ஓகே. இந்த மாடலும் பார்த்தோம், இது ஃபுல்லாக ஒரே மாடல் தாங்க. இந்த ஒரு விநாயகர், இது ஒரு மாடல், நல்லாயிருக்கு. உங்களுக்கு கிளியராக வந்து காட்ட முடியல, ஏன்னா பெரிய பெரிய விநாயகராக இருக்குது.
உள்ளே நுழைஞ்சு போக முடில. இது ஒரு மாடல் விநாயகருங்க, நெத்தியில் பாருங்கள், பெரிய நாமம். பெருமாளுடைய அந்த பேக்ராப்புங்க, நெத்தியில் பாருங்கள், பெரிய நாமம். கிரீடத்தில் வந்து பெருமாள், பேக்ட்ராப்பே பார்த்தீங்கன்னா பெருமாளுடையது. அற்புதம். சேம் அதே மாடல் தாங்க இது. இது அதே மாடல். இது இந்த மாடல் பார்த்தோமே, அது இது. ஓகே, நல்லாயிருக்கு. எல்லா விநாயகருமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்துங்க, புக் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள். நட்பே துணை 14 புக்கிங் போயிட்டுருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி புக்கிங். பா சூப்பராக இருக்குது இந்த விநாயகர். இந்த தும்பிக்கை மேலாம் பாருங்கள், அந்த ஜரிகை மாதிரி அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த லைனு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஒரு சில மாடல் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாடல் பாருங்கள், இது ஒரு மாடல். எதிரில் பார்த்து பார்த்தீங்களா, அந்த மாடல் இது. லைட்டிங் கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. வாங்க வாவ் பாருங்களேன், இருங்க, கிட்ட வெளிச்சத்தில் இருக்குது. இந்த மாடலே தான் அது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே அதே மாடல் தான், வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க இங்கே பாருங்கள், நிலா மேலே வந்து அமர்ந்திருக்காரு விநாயகர். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கருடர், அப்படியே வானத்தை வந்து பறக்கிற மாதிரி இருக்கார். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இதே மாடல் தாங்க. ஸோ இந்த பக்கமும் அதே மாடல் தான். ஓகேங்களா, நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டேங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 குடோன் இருக்குது. இந்த 7 குடோன்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர், பெரிய விநாயகர்ன்ட்டு ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் வந்து விநாயகர் இருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய அல்டிமேட்டான மாடலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் விநாயகர் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை.